மும்பை நடிகை காதம்பரி ஜத்வானி வழக்கு ஒரு வெப்சீரிஸ் போலவே திருப்பங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த ஒன்றாக மாறியுள்ளது முதலில் அவரை குற்றவாளியாக காட்டியிருந்த நிலையில் தற்போது பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது முக்கிய நபரான குக்கல் வித்யாசாகரின் கைது இந்த வழக்கை மேலும் பரபரப்புடன் நகர்த்தியுள்ளது இந்தியா முழுவதும் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கின் சிக்கல்கள் மேலும் பலரையும் கவனிக்கச் செய்துள்ளன காதம்பரி ஜத்வானி பாலிவுட் மற்றும் தென்னிந்திய திரைப்படங்களில் புகழ்பெற்ற நடிகை கடந்த மாதம் அவர் மோசடி குற்றச்சாட்டில் எஃப்ஐஆர் இல்லாமல் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அவர் நாற்பது நாட்களுக்கு மேல் காவலில் வைக்கப்பட்டார் பின்னர் விடுவிக்கப்பட்டார் போலீசாரின் மீது அவர் பெருந்தவர்கள் மன அழுத்தம் மற்றும் வற்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இவரது வழக்கில் நடவடிக்கை எடுக்காமலிருந்தது சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக செப்டம்பர் பதினைந்து அன்று ஆந்திர பிரதேச அரசு மூன்று முக்கிய ஐபிஎஸ் அதிகாரிகளை தற்காலிகமாக பணியிலிருந்து நீக்கியது இந்த அதிகாரிகள் காதம்பரியை எஃப்ஐஆர் இல்லாமல் கைது செய்ததோடு முறையான விசாரணை நடைமுறைகளை பின்பற்றாததற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மேலும் அவர்கள் மும்பையில் உள்ள ஒரு அதிகாரிக்கு எதிரான காதம்பரியின் வழக்கை திரும்பப் பெறுமாறு வற்புறுத்தியதாகவும் மறுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என மிரட்டியதாக காதம்பரிக் குற்றம் சாட்டியுள்ளார் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகு இந்த வழக்கு அரசியல் வட்டாரங்களிலும் மும்பை திரையுலகிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் காவல்துறையினரின் உள்நோக்கம் மற்றும் அவர்களின் தர்ம நடைமைகளின் மீதான சந்தேகங்கள் தற்போது உருவாகி வருகின்றன இதில் முக்கிய இடத்தில் உள்ள குக்கல் வித்யாசாகரின் கைது வழக்கை மேலும் கூர்மையான விசாரணைக்கு கொண்டு சென்றுள்ளது அவர் மூலம் பல புதிய தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது காதம்பரி ஜத்வானி வழக்கின் முக்கிய திருப்பம் அவரது காவலிலிருந்து விடுதலையான பின்னர் ஏற்பட்டது இது அரசியல் வட்டாரங்களை அதிர்ச்சியடையச் செய்தது முன்னாள் இரகசிய போலீஸ் பிரிவு பொறுப்பாளர் சீதாராம் அஞ்சனையுலு முன்னாள் விஜயவாடா கமிஷனர் கிராந்தி ராணா டாடா மற்றும் முன்னாள் போலீஸ் துணை ஆணையர் விஷால் குன்னி ஆகிய அதிகாரிகள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் காதம்பரியின் மன அழுத்த புகார்களை வெறுப்புடன் முறையீடு செய்யவில்லை என்பதற்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகள் மற்றும் தகவல்கள் காதம்பரி ஜத்வானியின் வழக்கு புதிய நிலையை அடையுமென கருதப்படுகிறது குக்கல் வித்யாசாகரின் கைது மூலம் வெளிப்படவிருக்கும் புதிய தகவல்கள் மற்றும் முறையான நீதிமுறை நடவடிக்கைகள் பலரையும் அதிர வைக்கின்றன வரவிருக்கும் நாட்களில் இந்த வழக்கின் மேலும் பல சிக்கல்கள் வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது